வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 1260 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரொம்பவே வசதியாக கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயங்கள்லாம் என்ன அமைஞ்சிருக்குன்னா, வீட்டோட பிளானிங் அண்ட் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க்ஸ் தான். டார்க் அண்ட் லைட் தீமில் கிளாஸி ஃபினிஷிங்கில் டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், வால்ரூஃப் கபோர்ட்னு ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே தேவையான இன்டீரியர் ஒர்க்ஸும், காம்பேக்டான லேண்ட் ஏரியாவாக இருந்தாலும் வீட்டை சுற்றியுமே ஸ்பேஸ் விட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயோ ரெண்டு பெரிய லிவிங் ஹால், ஸ்பிரெட் டைனிங் கிச்சன், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிங்ஸிஸ் பெட்ரூம் கொடுத்து யூனிக்கான பிளானில் ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட முழு விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின்டோர் வச்சு 28 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக 2.89% லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை இன்னர் ஸ்டார் கேஸ் வச்சு பில்டிங்கை 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் ப்ளூ டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் பெரிய பெரிய பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்ட்ரைப் டிசைன் டெக்ஸ்சர் டிசைனிங்கோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவை ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயே தெரிகிற மாதிரி நிறைய ஸ்பாட்லைட்லாம் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனை சூப்பர்பாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட மெயின் கேட். மெட்டாலிக் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் சிஎன்சி லேசர் கட் மெட்டல் பிளேஸ் டிசைனில் வச்சு ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆன உடனே போர்டிகோ, இதோட அளவு 17:10. போர்டிகோவோட ரெண்டு சைடு வால்லையுமே ப்ரௌன் கலரில் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸும் சுற்றி வர 2 அடி 4 அடின்னு நல்லா ஸ்பேஸ் விட்டு கட்டி, பார்க்கிங்கோட சீலிங்க்கு ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும், ஃப்ளோரிங்க்கு செக்குடு பேட்டர்ன் டிசைனில் ஹெவி டியூட்டி டைல்ஸ் கொடுத்து லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது போர்டிகோ வழியாக யூட்டிலிட்டி ஏரியாவுக்கும் அவுட்டர் டாய்லெட்டுக்கும் போகிறக்கான பேசேஜ் ஏரியா. இந்த பேசேஜ் ஏரியாவில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் போரு சம்ப்பு கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட டோர். வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 4x4.5 இந்தியன் கிளாசட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி, ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு கிளாசி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ரேம்வுட் டோரும் டீக்குட்லேயே ரெடி பண்ணி 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாசி ஃபினிஷிங் கிரனைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆன உடனே லிவிங் ஹால், இதோட அளவு 16x16. ஃப்ளோரிங்க்கு லைட் காஃபி ப்ரௌன் கலரில் 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெட்டிபே டைல்ஸும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு சர்க்கிள் டைப்பில் 3 லேயரோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி, அதில் ப்ளூ கோல்டன் வார்ம் கலரில் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து, ஹாலோட வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் உட்டன் விண்டோஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோட பேக்ரவுண்ட் வாலில் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும், லைட் அண்ட் டார்க் தீமில் கிளாசி ஃபினிஷிங்கில் மல்டிமீடியா டிவி யூனிட்டை ரெடி பண்ணி, செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது டிவி யூனிட்டுக்கு அட்ஜஸ்டண்டாக அமைஞ்சிருக்க பூஜா கபோர்ட். டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி டோர் கொடுத்து கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. இதோட அளவு 10x10. ஃப்ளோரிங்க்கு கிளாசி ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல்ஸும், டேபிள் டாப்பை எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாசி ஃபினிஷிங் கிரானைட்டும், டேபிள் டாப்புக்கு கீழே கட்லரி யூனிட், ஆயில் புல்லோட்ரு, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்பை சிங்கை SSTல கொடுத்து, வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே 2 wooden விண்டோஸும், ரெண்டு லெவலில் RCC லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப்ட் கபோர்டு இருக்கும், கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய செல்ஃப் கொடுத்து அதில் கிளாஸ் டோர் வச்சு கபோர்டு இருக்கும் பண்ணியிருக்காங்க. அது போக கிச்சனோட அட்ஜசன்ட் வாலில் அடிஷ்னலாக 1 கபோர்டு கொடுத்துருக்காங்க. இது கிச்சனுக்கு ஸ்ட்ரீட் பேக் சைடில் அமைஞ்சிருக்க டைனிங் ஏரியா. இதோட அளவு 10x10. இதனோட ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும், ஸ்டார்கேஸுக்கு கீழே UPS வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோவும் கார்னரில் வாஷ்பேஷனில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு நார்மல் பெட்ரூமோட டோர். நிலவு சாலை கொடுத்து டோரை ரெடிமேட் பிளாஸ்டிக் வுட்டன் டோராக கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு 10x11. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும்,
வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்களோட செல்ஃப் கொடுத்து ரெண்டர் லெவலில் ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு நார்மல் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5.5x4.5. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் ப்ரௌன் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாளுக்கு 3D பிரிண்டட் கிளாசி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் கொடுத்து வெஸ்டர்ன் கிளாசட் வாஷ்பேஷன் பைப் ஃபிட்டிங்ஸ் டவல் ராட் ஹெல்த் ஃபாசட் இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ், ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாசி ஃபினிஷிங் கிரானட்டும் ஹேண்ட்ரில்ஸை SSTல கொடுத்து மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே லிவிங் ஹால் இதோட அளவு 10x16. ஹாலோட ஒன் சைடு வாலில் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் இருக்கும். சீலிங்கில் ஸ்பாட்லைட்டில் கொடுத்து வென்டிலேஷனுக்கு ரெண்டு பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம், இதோட அளவு 16x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் ப்ரௌன் கலரில் 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும் சீலிங்கில் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட் டைல்ஸாக கொடுத்து பெட்ரூமோட 4 சைடு வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் இருக்கும். கடப்பாக்கள் வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி செல்ஃபும் வென்டிலேஷனுக்கு 2 சைடு வால்லையுமே 2 பெரிய உட்டன் விண்டோஸ் எல்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த கிங்ஸிஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8x3x6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாளுக்கு கிளாசி ஃபினிஷிங் 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸ் கொடுத்து வெஸ்டர்ன் கிளாசட் வாஷ்பேஷன் பைப் ஃபிட்டிங்ஸ் ஹெல்த் ஃபாசட் டவல் ராட் இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இது இந்த கிங்ஸிஸ் பெட்ரூம்லேருந்து கவர்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான டோர். நலவு சாலை கொடுத்து டோரை ரெடிமேட் பிளாஸ்டிக் வுட்டன் டோராக கொடுத்துருக்காங்க. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட அளவு 9.5x9.5. ஃப்ளோரிங்க்கு உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி ஆன்டிஸ்கி டைல்ஸும் ஒன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் ஒன் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே டெக்ஸ்சர் டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவோட பேரப்பட்டு வாலுக்கு பதிலாக 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸை SSTல மாட்டியிருக்காங்க. இது கிங்ஸிஸ் பெட்ரூமோட ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. ஃப்ளோரிங்க்கு சேம் எல்லா ரூம்ஸ்லையுமே யூஸ் பண்ண மாதிரி 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும் வென்டிலேஷனுக்கு 2 சைடு வாலையுமே 2 பெரிய உட்டன் விண்டோஸ் எல்லாம் கொடுத்து பெட்ரூமோட ஒவ்வொரு சைடு வாலுக்குமே டிஃப்ரெண்ட்டாக மல்டி கலரில் பெயிண்டிங் இருக்கும். புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு செல்ஃப் கொடுத்து இன்னர் லெவலில் ஆர்சிசி லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5.5x6. ஃப்ளோரிங்க்கு லைட் ப்ரௌன் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாளுக்கு 3D பிரிண்டட் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸை கொடுத்து லே பண்ணி பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசட் வாஷ்பேஷன் ஷவர் யூனிட் பைப் ஃபிட்டிங்ஸ் ஹெல்த் ஃபாசட் டவல் ராட் இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு போகிறக்கான கொடுத்துருக்க டோர். நிலவு சாலை கொடுத்து டோரை ரெடிமேட் பிளாஸ்டிக் புண்டன் டோராக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ப்ளூ கலரில் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணி டெரஸோட கார்னரில் 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 67 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள். இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடைங்கிற ஏரியாவில் சவிதா ஹாஸ்பிட்டல் நியர்பை அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.